வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை என்னென்னு பார்த்தோம்னா அடையாளங்கள். இது வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பார்த்தோம்னா மொட்டையன் குளம், மூதாட்டி மரம், ஒத்தக்கண்ணன் அனிபா, ஜாலி மாமா, ராஜபடம் சமது காக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருக்காங்க. இது எது பற்றின கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஊரில் அந்த மொட்டையன் குளம் வந்து பார்த்தோம். மொட்டையன் குளத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆம்பல் பூக்களும் மீன்களும் வந்து துள்ளி குதித்து விளையாடுமா. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வெப்பம் மிகுந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தோம்னா அந்த குளத்தில் குளித்து எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்க கண்களே செவந்து போகுமா. அந்தளவுக்கு குளிர் உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது அந்த மொட்டையன் குளத்தோட நீர். அந்த மொட்டையன் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்களை வந்து அந்த ஊரில் உள்ளவங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடை வந்து ஜாலி மாமாவோட பெட்டி கடை. அந்த பெட்டி கடைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ அடிக்கடி வந்துட்டு போகிறவர் இந்த ராஜபடம் சமது காக்கா. அவர் தான் அவரோட நண்பர். அடிக்கடி அங்கே வந்துட்டு போவார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒத்தக்கண்ணன் அனிபா அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா, இந்த ஜாலி மாமா கடையில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸு அப்புறம் விலை உயர்ந்த அந்த சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. இந்த சூழலில் ஒரு நாள் பார்த்தோன்னா இந்த அனிபா வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி மரத்தில் ஏறி அந்த ஊரையே சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்க்கும்போது என்னடா ஊர்லேயே மிகவும் ரொம்ப பெருசாக இருந்தது இந்த ஆலமரம் தான் சொன்னாங்க. ஆனால் இதை விட உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அந்த மரத்தில் ஏறி நின்றுட்டு இருக்கும்போது அந்த மரத்தை சுற்றி வெள்ளை வெள்ளையாக ஏதோ பறவைகள் அதெல்லாம் ஓடுற மாதிரி இருக்குது. உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாம்புகள் பறக்கிற மாதிரியான காட்சிகளும் அங்கே அவனுக்கு தென்படுது. அவன் உடனே என்ன பண்ணுறான், மரத்தை விட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து இப்படி இவர்கிட்ட ஜாலி மாமாட்ட போய் கேட்குறான், மாமா இப்படி இந்த மரத்தில் ஏறும்போது அங்கே என்னை சுற்றி பாம்புகள் வந்து பறந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி அது பாம்புகள் அல்ல, உன்னை சுற்றி பறந்தது ஆவிகள். ஒரு காலத்தில் இந்த மொட்டையனும் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொட்டையன் எனப்படக்கூடிய மொட்டையன் வந்து இந்த தமிழர்கள் படைக்கும் அப்புறம் வந்து மலையாள படைகளுக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோம்னா அங்கே